ready. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஸ்ரீலங்காவுக்கு நேற்று அனைத்துலக அரங்கிலிருந்து இரண்டு முக்கியமான அடிகள் கிட்டியிருந்தன. ஒன்று, நேற்று அதிகாலை பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சியில் இருந்து டிஸ்பேச்சஸ் இல்லையென்றால் அனுப்புதல்கள் என்ற தலைப்பில் வந்த ஒரு ஆவணத்தினூடான அடி. இரண்டாவது அடி, ஜெனீவாவிலிருந்து ஐநா மனித உரிமை ஆணையாளர் வழங்கிய அறிக்கை அடி. இலங்கையில் 2019 உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற குண்டு தாக்குதல்கள் குறித்த சேனல் 4 சிறப்பு ஆவணம் எதிர்பார்க்கப்பட்டதைப் போலவே பல திடுக்கிடும் விடயங்களை வெளிப்படுத்தியது. குறிப்பாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்ச ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றிய போது அவரது உத்தரவில் தான் சண்டே லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டார் என இந்த ஆவணத்தின் சாட்சியாளர் அசாத் மௌலானா குறிப்பிட்டமை ஒரு முக்கியமான விடயம். கோட்டாபாய ராஜபக்ச பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனுடன் நடத்திய சந்திப்பின் போது ட்ரிப்போலி படை என்ற துணை இராணுவ குழுவை உருவாக்க உதவுமாறு கூறியதாகவும், அதன் அடிப்படையில் பிள்ளையானும் தனது தெருவில் சிலரை தெரிவு செய்து ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவின் ஊடாக அரசாங்கத்திற்கு எதிரானவர்களை அறிந்து அவர்களை அந்த குழு மூலம் கொலை செய்ய வைத்தார்கள் எனவும் மௌலானா தெரிவித்தார். இவ்வாறாக சேனல் 4 ஆவணத்தின் ஊடாக பல ஆதரவுகள் பெற ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இவற்றுக்குரிய எதிரொலிப்புகள் நானாவிதமாக வெளிப்பட்டன. இதில் எங்கப்பன் குதிருக்குள் இல்லை என்ற வகையிலான நாமல் ராஜபக்ஷ போன்ற ராஜபக்ஷ குடும்பத்தினரின் கருத்துக்களும் அடங்கியிருந்தன. ஒரு கட்டத்தில் நாமல் சேனல் 4 தொலைக்காட்சி தமது ராஜபக்ஷ குடும்பத்துடன் 2009 பின்னர் வரலாற்று பகை ஒன்றை கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் அவசர குடுக்கைத்தனமாக சேனல் 4 தொலைக்காட்சி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்த தனது சிறப்பு ஆவணத்தை மீளெடுத்து விட்டதான ஒரு பொய்ச்செய்தியை கூட நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்ற அரங்கில் பகிரங்கப்படுத்தினார். ஆனால் இந்த ஆவணத்தை அதிகமான மக்கள் பார்வையிட்டதால் சேனல் 4 இணையதளத்தில் நேற்று காலை இந்த ஆவணத்தை சிறிது நேரம் பார்வையிட முடியாமல் இருந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் இந்த விடயத்தை தெரியாமல் ஆவணமே மீளெடுக்கப்பட்டதாக நாமல் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார். ஆனால் நாமல் அவ்வாறு கூறி வாய்மூட முன்னர் இந்த ஆவணத்தை சேனல் 4 தொலைக்காட்சியின் இணைய பக்கத்தில் மீண்டும் பார்வையிட முடிந்தமை வேறு விடயம். 2019 ஈஸ்டர் தினத்தன்று இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் ராஜபக்ஷ மையம் இப்போது ஒத்துக்கொண்டாமல் இருந்தாலும் இல்லையென்றால் விரும்பிக் கொள்ளாமல் இருந்தாலும் சில அதிகார இருப்பு சார்ந்த உண்மைகள் இருந்ததை சேனல் 4 ஆவணம் குற்றம் சாட்டியுள்ளது. சேனல் 4 இந்த அடி வந்த சொற்ப நேரத்தில் ஜெனீவா ஐநா மனித உரிமை பேரவை அரங்கில் இருந்து அதன் ஆணையாளர் வால்கர் ட்ரக்கிடமிருந்து ஸ்ரீலங்காவுக்கு இன்னொரு அறிக்கை அடி வந்தது. கடந்த வருட செப்டம்பரில் வெளிவந்த ஆணையாளரின் எழுத்துப்பூர்வ அறிக்கைக்கு பின்னர் வெளிவந்த முக்கியமான அறிக்கை இது. ஐநாவின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிரான்ச் யாழ்ப்பாணத்தில் நேற்று சந்திப்புகளை நடத்திய சமகாலத்தில் ஜெனீவாவிலிருந்து இந்த அறிக்கையும் வந்தது. இந்த அறிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஒரு சுதந்திரமான விசாரணை அனைத்துலக ஆதரவுடன் நடத்தப்பட வேண்டும் என்ற செய்தி உட்பட்ட பல விடயங்கள் இருந்தன. குறிப்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்கள் மீதான போர்க்குற்றங்கள் குறித்து பொறுப்பு கூறாமல் தொடர்ச்சியாக ஏமாற்றி வருவதாகவும் அறிக்கை சாடியது. அத்துடன் இலங்கை ஒரு நல்ல வரலாற்று மாற்றத்தை பெறுவதற்கான இலக்கில் வெகுதொலைவில் உள்ளதாகவும் அணையாளர் வால்கர் ட்ரக் கவலை தெரிவித்தார். போர் முடிவடைந்து 14 ஆகியும் அதனால் பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களுக்கு உண்மை, நீதி மற்றும் பரிகாரங்கள் கிட்டிக்கொள்ளவில்லை எனவும், இவற்றை தேடுவதில் அந்த மக்கள் தொடர்ந்தும் வலி மற்றும் வேதனையை அனுபவித்து வருவதாகவும் இந்த அறிக்கை கூறுகிறது. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் தில்லாலங்கடித்தனத்தால் புதிசு கண்ணா புதிசு பாணியில் புதிய உண்மையை கண்டறியும் நல்லிணக்க பொறிமுறையொன்று முன்மொழியப்பட்ட போதிலும் நிலைமாறுகால நீதி செயல்முறையை நகர்த்துவதற்கேற்ற சூழலை உருவாக்குவதற்கான ரணிலின் முயற்சிகளில் உண்மை தெரியவில்லை எனவும், ரணில் விக்ரமசிங்க என்ற பெயரை நேரடியாக சுட்டிக்காட்டாமல் அறிக்கையில் விடயங்கள் இருந்தன. ஏற்கனவே இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு உண்மையை தேடுவதாக காட்டிக்கொள்வது மட்டும் போதாது, மாறாக பொறுப்பு கூறலுக்கான தெளிவான அர்ப்பணிப்பு மற்றும் தொலைநோக்கு மாற்றத்தை செயல்படுத்துவதற்கான அரசியல் விருப்பமும் கூடவே இருக்க வேண்டும் என்ற இடித்துரைப்பும் மனித உரிமை ஆணையாளர் வால்கர் டக்கிடமிருந்து வந்தது. ஆக மொத்தம் நேற்று மனித உரிமை ஆணையாளர் வெளியிட்ட இந்த அறிக்கையின் வலிமை மற்றும் அதில் எழுப்பப்பட்ட கவலைகளின் தீவிரம் 2024 செப்டம்பரில், அதாவது அடுத்த வருடம் செப்டம்பரில் ஜெனீவா இலங்கையை மையப்படுத்தி என்ன செய்ய போகின்றது என்பதை வெளிப்படுத்திக் கொள்கின்றது.
அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் ஜெனீவா நிகழ்ச்சி நிரலுக்குள் உள்ளடக்கப்பட போகின்றது, அதன் மீதான கண்காணிப்புகள் தொடரப் போகின்றன என்பதற்குரிய ஆதாரங்கள் இவை. இன்னமும் சுட்டிப்பாக சொல்ல போனால், ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஜெனீவா தீர்மானங்கள் மீது மனித உரிமை பேரவையின் அழுத்தம் இருக்கும் என்பதற்குரிய செய்தியும் இது. அதாவது ஸ்ரீலங்கா பொறுப்பு கூற வேண்டும் என்பதை அனைத்துலக சமூகமும் வலியுறுத்த வேண்டும் என்ற அழைப்பை ஜெனீவாவிலிருந்து மீண்டும் மீண்டும் மனித உரிமை ஆணையாளர் வலியுறுத்தி இருக்கின்றார். அத்துடன் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்காக அனைத்துலக நிதி அமைப்புகள் உட்பட்ட சர்வதேச சமூகம் ஆதரவளித்துக் கொள்ளும் அதே சமகாலத்தில் ஸ்ரீலங்காவின் பொறுப்புக்கூறல் கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்குரிய இடித்துரைப்புகளையும் அந்த மையங்கள் வழங்கி உண்மையான முன்னேற்றத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் மனித உரிமை ஆணையாளர் கோரியுள்ளார். ஜெனீவாவில் அடுத்த வாரம் மனித உரிமை பேரவையின் 54வது அமர்வு ஆரம்பமாக உள்ள நிலையில் வெளிப்பட்டுள்ள இந்த அறிக்கையின் பிரதி ஏற்கனவே ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்ட போதிலும் வெளியுறவு அமைச்சகம் இந்த பதிவு பதியப்படும் இது குறித்து எதுவுமே சொல்லிக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் சேனல் 4 தொலைக்காட்சியில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சதிகள் குறித்த ஒரு சிறப்பு ஆவணத்தை இலங்கையர்கள் கண்டுகொண்ட அதே நாளில்தான் ஐநா மனித உரிமை ஆணையாளரும் ஸ்ரீலங்காவுக்கு இன்னொரு அறிக்கை அடியை வழங்கியமை இலங்கை மீதான மேற்குலகின் நகர்வுகள் குறித்த சூட்சுமங்களுடன் தொடர்புடையது என்பதை நீங்கள் இப்போது சற்று புரிந்து கொள்ளக்கூடும். குறிப்பாக சேனல் 4 ஆவணம் இலங்கையில் என்ன நடந்தது என்பதை பகிரங்கப்படுத்திய சில மணி நேரத்தில் இந்த தாக்குதல் குறித்து ஒரு சுதந்திரமான விசாரணை அனைத்துலக ஆதரவுடன் நடத்தப்பட வேண்டும் என்ற செய்தி ஜெனீவாவிலிருந்து வந்திருப்பதையும் அவதானித்துக் கொள்ள வேண்டும். தமிழர்கள் மீதான படுகொலைகளுக்கு அனைத்துலக விசாரணையை மறுத்துக் கொள்ளும் ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கூட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை உள்ளக விசாரணை மூலம் கண்டுபிடிக்க முடியாது என்பதால் அனைத்துலக விசாரணை ஒன்று அதற்கு தேவை என்ற விடயத்தை வலியுறுத்த ஜெனீவாவும் இதனை குறிப்பிட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆக மொத்தம் ஒரே நாளில் சேனல் 4 ஜெனீவாவிலிருந்தும் ஸ்ரீலங்காவுக்கு அழுத்தமான செய்திகள் கிட்டியிருந்தாலும் இப்போதைக்கு இந்த விடயங்களில் தாங்கள் அலட்டிக் கொள்ளவில்லை என்பதாகவே ரணில் மேற்பார்த்த ராஜபக்சேக்களின் நிழல் அதிகார மையம் கமுக்கமாக இருப்பது தெரிகிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து புலம்பெயர் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், பிரித்தானியாவின் வேல்ஸ் பகுதியில் உள்ள பன்வாவ் நீர்வீழ்ச்சியில் சிக்கிய தனது உறவினர்களை மீட்டபோது பலியான 27 வயதான ஈழத்தமிழரான மோகன் என அழைக்கப்படும் மோகன நீதன் முருகானந்தராஜா ஒரு சமாரியன் இல்லையென்றால் ஒரு கதாநாயகன் என பிரித்தானிய ஊடகங்கள் வர்ணித்துள்ளன. உலங்கு வானூர்தி ஓட்டியாக பயிற்சி பெற்ற இவர் தனது சகோதரியின் குடும்பத்துடன் பனாவ் பிரிசினிகோவில் உள்ள பிரிகோன் பியாக்கோன்ஸ் பகுதியில் விடுமுறையை கழிக்க சென்ற போது இந்த துன்பியல் சம்பவம் இடம்பெற்றது. நீர்வீழ்ச்சியில் நீராடிய தனது உறவினர்களில் ஒருவர் தத்தளித்த போது அவரையும் அவருடன் கூட நீராடிய ஏனைய உறவினர்களையும் பாதுகாப்பாக மீட்டு கரையேற்றிய மோகன் இறுதியில் தான் நீரிலிருந்து வெளிவர முடியாமல் சிக்கி அதில் மரணமடைந்திருந்தார். அவரது உடல் மறுநாள் சிறப்பு நீர்மூழ்கி வீரர்களால் மீட்கப்பட்டிருந்தது. எல்லோரையும் ஒவ்வொருவராக மீட்ட தமது மாமா இறுதியில் தமக்காக உயிரை கொடுத்ததாக அவரது மருமகள் வைஷ்ணவி செந்தூர்குமரன் ஊடகங்களுக்கு கூறியுள்ளார். மோகனநீதன் முருகானந்தராஜா சிறுவயதில் யாழ்ப்பாணத்திலிருந்து பிரித்தானியாவுக்கு குடிபெயர்ந்தாலும் இலங்கையில் உள்ள தனது தாயுடன் வாழ வேண்டும் என்பது அவரது குடும்பத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், உக்ரேனிய நகரமான கோஸ்டியன்னிகாவில் உள்ள சந்தை பகுதியில் விழுந்து வடித்த ரஷ்ய ஏவுகணை ஒன்றுக்கு நேற்று 17 பேர் பலியாகிய பின்னணியில் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் நேற்று கியேவ் நகரில் உக்ரேனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசியுள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஆக்கிரமிப்புக்கு போருக்கு பின்னர் பிளிங்கன் உக்ரைனுக்கு சென்ற 3வது சந்தர்ப்பம் இது. இந்த நிலையில் ரஷ்ய துருப்புகளுக்கு எதிரான உக்ரைனின் எதிர்த்தாக்குதலை பலப்படுத்திக் கொள்ளும் வகையில் அமெரிக்கா உக்ரைனுக்கு $1 பில்லியன் ராணுவ உதவியை அறிவித்துள்ளது. இந்த ராணுவ உதவி பொதுவில் முதன்முறையாக யுரேனியம் வெடிமருந்து ஏவுகணைகளை உள்ளடக்கப்பட்டுள்ளன. அணு மின் நிலையங்களுக்கான எரிபொருள் உற்பத்தியின் துணை பொருளிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த எரிகணை வெடிமருந்தில் கதிரியக்கத்தன்மை இருக்கும். எதிர்வரும் மாதங்களில் உக்ரைனுக்கு அனுப்பப்பட உள்ள அமெரிக்க தயாரிப்பான ஆப்ராம்ஸ் தாங்கிகளில் இருந்து இந்த யுரேனிய எரிகணைகள் பயன்படுத்தப்படலாம் எனவும் இந்த எரிகணைகள் பயன்படுத்தப்பட்டால் அது ரஷ்ய துருப்புகளுக்கு சவாலாக மாறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.